ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A வந்த ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் tnpsc.gov.in வெப்சைட் யூஆர்எல் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸில் வர இந்த எக்ஸாமினேஷன்ஸில் எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கொஷின் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோட் லேட்டஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு எனக்கு இது வரைக்கும், அதாவது இப்போ நடந்த தேர்வுகளோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. இங்கே கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, ஆன்சர் வித் ஆன்சர் கீயோட இருக்குது. நமக்கு வந்து குரூப் 2A வந்து 2016 நடந்த கொஷின் பேப்பர் எடுக்க போகிறேன். பாருங்கள், ஆன்சர் கீஸ் 2016 நீங்கள் கொடுத்துருக்காங்க. இல்லை, நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போகிறேன். பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணி கீழே போகும்போது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதில் குறிப்பாக ப்ராக்கெட்டாக நான் இன்டர்வியூ போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. குரூப் 2A சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு நடக்க போகிறது குரூப் 2A எக்ஸாம். ஸோ அதில் வந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ண போகிறேன். அதில் பாருங்கள், இந்த எக்ஸாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரை நான் டவுன்லோட் பண்ணுறேன். எனக்கு பேப்பர் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேப்பர் டவுன்லோட் ஆன பிறகு பாருங்கள், நமக்கு பேப்பர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இது ஒரிஜினல் கொஷின் பேப்பர் குரூப் 2A இது. ஸோ இதில் வந்திருக்க ஆப்டிடியூட் க்வெஷ்சன்ஸ், ஒரு ஒரு கொஷினையும் எப்படி ஈஸியாக பார்த்த உடனே சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம, அதாவது படித்த உடனே செம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம க்வெஷ்சன் பேப்பர் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த க்வெஷ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் க்வெஷ்சன்ஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரிஜினல் குரூப் 2A எக்ஸாமில் வந்த ஒரிஜினல் க்வெஷ்சன் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம், சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் க்வெஷ்சன்ஸை வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ க்வெஷ்சன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக லொக்கேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த க்வெஷ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 143 ஆப்டிடியூட் க்வெஷ்சன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாம் பார்க்குறது முதல் க்வெஷ்சன் எடுத்துக்கிறோம், அதாவது ஆப்டிடியூட்ல 143 க்வெஷ்சன் தான் வந்து குரூப் 2A எக்ஸாம் கேட்டிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு ஃபார்மெட்லேயும் க்வெஷ்சன்ஸ் இருக்குது. கேள்வி என்னென்னா ஏஸ்ட் பி ஈக்குவல் டு 6:7, பிஎஸ்டு சி ஈக்குவல் டு 8:9, ஏஸ்டு சி இஸ் ஈக்குவல் டு வாட். இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நம்ம எப்பவுமே ஏ இஸ் டு பி அப்படின்னு கொடுக்கும்போது அதை வந்து தாராளமாக ஏ பை பின்னு எழுதலாம், அது தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த ஏன்றதோட மதிப்பு வந்து 6 நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த பியோட மதிப்பு 7 சொல்லலாம். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அப்போது நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த ஏ இஸ் டு பியை நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டிவைடட் பை பின்னு எழுதிடுறேன். அதே மாதிரி இந்த பி இஸ் டு சியை நான் என்ன எழுதுறேன்னா பி பை சின்னு எழுதுறேன், பி டிவைடட் பை சின்னு எழுதிடுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆகிடும்னா, எனக்கு இந்த பியும் பியும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆன பிறகு எனக்கு வெறும் கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஏ பை சின்றது கிடைக்கும். ஏ பை சினா ஏஎஸ் டு சி, அதுதான் இங்கே கேள்வியில் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன், இந்த ஏ இஸ் டு பிக்கான வேல்யூ 6:7, அதாவது 6/7. அப்போ இந்த இடத்துல எழுதுகிறேன். அப்போ 6/7 எழுதுகிறேன். அப்புறம் இந்த இன்டூ சிம்பிள் எழுதிக்கிறேன், சரிங்களா? இன்டூ நான் எழுதிக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், B is to C. இந்த பிக்கு 8, இந்த சிக்கான மதிப்பு 9. அப்போ பி இஸ் டு சினா 8:9. அப்போ 8:9 8/9. அப்போ 8/9 இங்கே எழுதிக்கிறேன். இப்போ 8/9 நான் எழுதிட்டேன். இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா பாருங்கள், இது ரெண்டுமே 3 கேன்சல் ஆகும். இதை நீங்கள் 3 கேன்சல் பண்ணால் 2 போகும். அதே மாதிரி இதை நீங்கள் 3 கேன்சல் பண்ணால் 3 போகும். இதுக்கப்புறம் எனக்கு மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 2 × 8 எனக்கு 16 கிடைக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 7 × 3 ஏன்னா ஒரு எனக்கு 21 கிடைக்கும். ஸோ 21 கிடைக்கும். அப்போ 16/21 அப்படின்னாலும் 16:21 அப்படின்னாலும் 1 நமக்கு தெரியணும். 16/21 16:21 1 தான். அப்போ இங்கே ஆன்சர் சாய்ஸ் எது கிடைக்குது எனக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 16:21 அப்படின்றது கிடைக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த கேள்வி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு கொடுத்துருக்காங்க கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மீன் ஆஃப் 25 அப்சர்வேஷன் வாஸ் ஃபவுண்ட் டு பி 78.4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பட் லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 96 வாஸ் மிஸ்ரீட்
as 69 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. Then the corrected mean is what னு கேக்குறாங்க. தமிழ்லையும் கேள்வி கொடுத்திருக்காங்க. 25 எண்களின் சராசரி 78.4 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டது என கணக்கிடப்படுகிறது எனில் சரி செய்யப்பட்ட சராசரி எது? அதாவது பயன்படுத்தப்பட்டது என கண்டுபிடிக்கப்படுகிறது எனில் சரி செய்யப்பட்ட சராசரி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்னன்னா 25 பேரோட சராசரி 78.4, ஒரு ஸ்டூடெண்ட்டோட கரெக்டான, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டோட வேல்யூவை மட்டும் தப்பாக என்டர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இங்கே மொட்டையாக தான் கொடுத்துருக்காங்க. மீன் ஆஃப் 25 அப்சர்வேஷன் வாஸ் ஃபவுண்ட் டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எண்களின் சராசரின்றது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல 25 எண்களை வந்து அதோட சராசரி 78.4 அப்படின்னா எனக்கு ஒரு எண்ணை மட்டும் தப்பாக என்டர் பண்ணாங்க. 96 என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக 69 தப்பாக என்டர் பண்ணிட்டாங்க. இப்போது என்னென்னா எனக்கு இதுக்கு இந்த 96 69 டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா 27 டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. சரிங்களா, எவ்வளோ கிடைக்குது, 27 டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. அப்போனா எனக்கு இந்த 27ன்ற அந்த வேல்யூவானது மொத்த அந்த சராசரியில் கணக்கெடுக்காமல் விட்டுட்டாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த 27ன்ற இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவை சராசரியில் கணக்கில் எடுத்துக்கல, ஏன்னா கம்மியாக என்டர் பண்ணிட்டாங்க, 69 என்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக என்டர் பண்ண வேண்டியது 96. அப்போனா இந்த மாதிரி சம் வந்ததுன்னு வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள், என்ன பண்ணுங்க, இதெல்லாம் போட்டுட்டுலாம் இருக்காதிங்க, ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுங்க, அந்த வேல்யூவை அப்படியே எழுதுங்க 27. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சராசரி வந்து அதிகம்தான் ஆகும், ஏன்னா அவங்க தப்பாக என்டர் பண்ணது 69, ஆனால் கரெக்டாக என்டர் பண்ண வேண்டிய வேல்யூ 96. அப்போனா இந்த இடத்துல சராசரி அதிகமாகணும். நான் என்ன பண்ணணுன்னா இதுக்கான வித்தியாசத்தை டைரெக்டாக எடுத்து எழுதிட்டு டிவைட் பை எத்தனை எண்கள் அப்படின்னு பார்த்தா 25 எண்கள், அதை அப்படியே டிவைட் பை 25 போடுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 27 25 கண்டிப்பாக ஒரு வாட்டி போகும், அதுக்கப்புறம் ஒரு புள்ளி வந்துடும், கரெக்டாக பேலன்ஸ் 2. அந்த 2ல வந்து நம்ம 2க்கு டெசிமல் வச்சுட்டு 20 எழுதினாலும் போகாது. அப்புறம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 0 போட்டால் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தா 200 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற வேல்யூ வந்து 0.08 வந்துடும். சரிங்களா, 1.08 இதை கேல்குலேட் பண்ணால் 1.08 வரும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல எனக்கு சராசரி அதிகம்தான் ஆக போகுது, கம்மியாக போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் கம்மியான நம்பரை தான் என்டர் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரிஜினலாக என்டர் பண்ண வேண்டிய நம்பர் அதிகமான நம்பர், அதனால் சராசரி அதிகமாக போகுது. ஸோ அப்போது இந்த 1.08 இந்த வேல்யூவானது இது கூட ஆட் ஆக போகுது, அவ்வளோதான். அப்போது 78.4 நீங்கள் 1.08 ஆட் பண்ணால் உங்களுக்கு 79.48 கிடைக்கும். அதாவது இதுதான் ஆன்சர் சாய்ஸாக வர முடியும். சரிங்களா, இதே சம நான் வேறு ஆங்கிள்லையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எப்படின்னா சராசரி 78.4 கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக சராசரி அதிகம்தான் ஆக போகுது. காரணம் என்னென்னா அவங்க கம்மியாக என்டர் பண்ணிட்டதுனால பெரிய நம்பர் தான் வரணும், அப்படி பெரிய நம்பர் வரும்போது சராசரி அதிகம்தான் ஆகும். அப்போது கண்டிப்பாக 78 சராசரி இருக்க வாய்ப்பில்லை, அதனால் இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி சராசரி அதிகம்தான் ஆக போகுதுன்றதுனால அதை விட இந்த வேல்யூவை விட கம்மியாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் வராது. அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சருன்றதை உங்களால் சொல்ல முடியும். ஈவன் சம் போட தெரியலனா கூட இது ரெண்டுத்தில் ஒன்று தான் வர முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் சம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து சராசரி அதிகமாகுமா குறையுமான்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சராசரி அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுங்கள், என்ன டிஃப்ரென்ஸோ அந்த டிஃப்ரென்ஸை டிவைட் பை எத்தனை எண்களோ அதில் டிவைட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூவை சராசரி அதிகமாகுன்றதுனால ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும், முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது இது வந்து எல்லா சமுக்கும் இது பொருந்தும். சரிங்களா, இப்போது அடுத்த சம் பாருங்கள். இந்த அடுத்த சம்மில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இதோட அடுத்த தொடர்ச்சி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பி இருக்குது, நான் எழுதிக்கிறேன், பி இருக்குது, அடுத்ததான் எனக்கு இ இருக்குது, அடுத்ததான் எனக்கு ஐ இருக்குது, அடுத்ததான் எனக்கு என் இருக்குது, இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஏபிசிடி மட்டும் எழுதினாலுமே போதும், எழுதிட்டு நாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆகிடும். பாருங்கள், நான் ஏபிசிடி எழுதிக்கிறேன், ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச்ஐஜே கேஎல் எம் அப்புறம் என்ஓ பி கியூ ஆர்எஸ் டியு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் எழுதிட்டேன். நல்லா கவனிங்க, இப்போது பியிலேருந்து இ எவ்வளோ தள்ளி இருக்குன்னு பார்க்குறோம், பியிலேருந்து இ எவ்வளோ தள்ளி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம்.
இப்போ பியில இருந்து இ எவ்வளோ தள்ளியிருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது பாருங்க, பியில இருந்து இ எவ்வளோ தள்ளியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு இடம் தள்ளியிருக்கு. அப்போ இங்கே பிளஸ் த்ரீ. அப்புறம் இல இருந்து ஐ எவ்வளோ இடம் தள்ளியிருக்குன்னு பார்க்குறோம். பாருங்க, இல இருந்து ஐ எத்தனை இடம்னு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு இடம் தள்ளியிருக்கு. அப்போ பிளஸ் ஃபோர். அப்போ பிளஸ் ஃபோர். அடுத்ததா ஐலிருந்து, ஐலிருந்து பார்த்தீங்கன்னா என் எத்தனை இடம் தள்ளியிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஐ இங்கே இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அப்போ ஐலிருந்து என் எத்தனை இடம் தள்ளியிருக்குன்னு பார்த்தா அஞ்சு இடம் தள்ளியிருக்கு, அதாவது ப்ளஸ் அஞ்சு. அப்போது எண்ணுக்கு அடுத்து வரக்கூடியது எத்தனை இடம் தள்ளியிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது ப்ளஸ் மூணு, இது ப்ளஸ் நாலு, இது ப்ளஸ் அஞ்சுனா அப்புறம் அடுத்தது ப்ளஸ் ஆறு, அவ்வளோதான், ப்ளஸ் ஆறு. அப்போ ப்ளஸ் ஆறுன்னு சொல்லும்போது எண்ணில் இருந்து தானே, எண்ணை விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும் ஆறு இடம். அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு ஆறாவது இடத்துல என்ன வருது, டி வருது, அதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டீன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் எது, டி, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்த சமயம் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்கொயர் ரூட்ஸ் கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. பேசிக்லி வந்து நீங்கள் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் நம்பர்ஸ் வந்து தரவாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே சம் போட்டு போயிட்டே இருக்கலாம். பேசிக்லி பார்த்தீங்கன்னா இந்த 784 ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா 28, அது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? அதே மாதிரி 30 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறது நல்லது, சரிங்களா? அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்ஸ் எந்த நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஆக்சுவலாக ஸ்பீட் மேக்ஸில் தனியாக வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ வேணால் நீங்கள் பார்த்துங்க. எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி ஈஸியாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி, இப்போ எனக்கு இந்த 784 ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து 828, சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பர்சன்டேஜ் சிம்பிள் வருதுன்னு வச்சிங்களேன், என்ன தெரியுமா அர்த்தம், 78%னா 78/100 அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போது நாம் இதை எழுதிக்கிறோம். எப்படி எழுதிக்கிறோம், நமக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ரூட் 784 நான் என்னென்ன எழுதிக்கிறேன், வெறும் 28 எழுதிக்கிறேன். ஏன்னா அதை விரிவுபடுத்தும் போது, அதாவது ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 28. அப்புறம் எனக்கு ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ், அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ் வருது, எக்ஸ் எழுதிட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 78%னா நான் எப்படி எழுதணும், 78/100 எழுதணுமா? அடுத்ததா இன்டு போடணும். அடுத்தது, ஏன்னா ஆஃப்னு வந்ததுனாலுமே இன்டுன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. அப்புறம் 500 × 500, இதே தமிழில் கொடுத்துருக்காங்க, ரூட் 784 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 578% எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு இங்கே தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப சிம்பிள், இதை நம்ம அடிக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த 500 நம்ம அடித்தோம்னா, சரிங்களா, இந்த 500 நம்ம அடித்தோம்னா இது 100 × 500 எத்தனை வாட்டி போகும்னு கேட்டால் 5 வாட்டி போகும், அவ்வளோதானே? இப்போ பாருங்க, 78 நான் 5 பெருக்கணும். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எந்த ஒரு நம்பரை நீங்கள் 5 பெருக்கணுன்னாலும் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப சிம்பிளான லாஜிக் இது, கூட எந்த நம்பரை பெருக்கணுமோ அதை பாதியாக்கிட்டு கூட 0 போட்டுங்க, ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், 78 பாதி அப்படின்னு பார்க்கும்போது 70 பாதி 35, 8 பாதி 4. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 78 பாதி 39 கிடைக்குது, கூட ஒரு 0 போட்டுங்க. இதுதான் டெஃபினட்டாக நீங்கள் 78 × 5 மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய நம்பர், வேறு ஒன்றுமே இல்லை. ஆல்வேஸ் புரிஞ்சுக்குங்க, எப்போவுமே 5 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணனாலும் அந்த மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பரை பாதியாக்கிக்கிட்டு மல்டிப்ளை பை 10 அல்லது கூட ஒரு 0 போட்டுங்க, அதுதான் ஆன்சர். அப்போ 78 பாதி 39 கூட ஒரு 0 போட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், எனக்கு 28 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 390. ஸோ 28 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 390. இங்கே நாம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, எனக்கு எக்ஸோட மதிப்பு வேணும்னா இங்கே இருக்க 28 நான் அந்த சைடு கொண்டு போனால் நாம் சப்ட்ராக்ட் பண்ணோன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துட போகுது, 390 − 28, அவ்வளோதானே? ஸோ இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கழிக்கிறது கூட ஈஸியாக கழிக்கலாம், சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த 28 30 வச்சுக்கோங்க, 390 30 போச்சுன்னா 360, ஆனால் இங்கே வந்து 30 ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போ இங்கே ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ 362, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் எது, ஆன்சர் 362. சிம்பிளாக 390 28 போனால் 362 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதனால் நான் அதை சொல்லலை, நம்ம அடுத்ததுக்கு போகலாம், சரிங்களா? ஸோ கால்குலேஷன் சிம்பிள் கால்குலேஷன் தான். உங்களுக்கு இந்த சம பொறுத்த வரைக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த சதவீதம் கொடுத்தாங்கனாலுமே 78/100 எழுதணும்னு தெரியணும்.
அதே மாதிரி ஆஃப்ன்ற வார்த்தை ரெண்டு நம்பருக்கு நடுவில் வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன் வரும் அப்படின்றது தெரியணும். இது தெரிஞ்சனாலுமே சம் போகிறது ஈஸி. சரி, இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். பாருங்க, சம் பார்க்கறதுக்கு என்னமோ கொஞ்சம் பெருசாக கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப 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 ஈஸி. பாருங்க, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 43, 91 and 183 so as to leave the same remainder in each case. கொடுத்துட்டாங்க தமிழில் 43, 91 மற்றும் 183 ஆகிய எண்களை வகுக்கும்போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது? இதுதான் கேள்வி. அதாவது வகுத்தால் மிச்சம் வரணும், அப்போ ஒரு ஒரு நம்பராக எடுத்து வகுத்து பார்க்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பேசிக்காக உங்கள் டேபிள்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் டேபிள்ஸ் உங்களுக்கு தரவ தெரியும்னா டக்குன்னு போட்டுற போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஸ்லோவாக போட போகிறீங்க, அவ்வளோதான். பட் எனி கேஸ் ஆன்சர் போட முடியும், அவ்வளோதான், அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறதுல நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் 4 எடுத்துக்கிறேன். 4 நான் 43 டிவைட் பண்ணுறேன், 4-ஐ 43 டிவைட் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 3. அகெயின் 91 அகெயின் நான் 43-ஐ 4 டிவைட் பண்ணால் 3 கிடைக்குது, 91-ஐ அகெயின் நான் 4 டிவைட் பண்ணாலும் எனக்கு 88 வரைக்கும் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும், பேலன்ஸு 3 வரும். அதே மாதிரி 183 பார்த்தீங்கன்னா அகெயின் 4 நான் வகுத்தேன்னா 4 இந்த 183 நான் வகுத்தேனா அகே 180 வரைக்கும் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும், பேலன்ஸ் வந்து 3. அப்போனா எந்த நம்பரில் எல்லா நம்பரும் டிவைட் ஆகுது, டிவைட் ஆன பிறகு பேலன்ஸ் 3 வருதுன்னு பார்த்தா எனக்கு 4ன்ற நம்பரில் தான், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துடுது. மற்ற ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது எக்ஸாமில் வந்த ஒரிஜினல் குரூப் 2A க்வெஸ்சன் பேப்பர் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணிட்டுருக்கோம். சரி, இப்போ நம்ம அடுத்த கேள்வியை எடுத்துக்கலாம். இந்த கேள்வி ரொம்ப சிம்பிள், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், டேபிள்ஸ் தெரிஞ்சால் ஃபாஸ்ட்டாக போட்டுற போகிறீங்க, சரிங்களா? சரி, இப்போ அடுத்த சம்மை எடுத்துக்கலாம். பாருங்க, இது அதிகமாக ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகளை. என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, இது ஏன் வந்ததுன்னா அடுத்தது ஜட்டு வருதா, ஏன்றது முதல் லெட்டர்னா ஜட்டுன்றது கடைசி லெட்டர், நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கணும் இதை, சரிங்களா? நீங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏ முதல் லெட்டர், ஜட்டு கடைசி லெட்டர். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒய் பின்னு இருக்கு, ஒய் முதல் ஒய் வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா கடைசியில இருந்து பார்க்கும்போது ஒய் வந்து ரெண்டாவது லெட்டர், அதே மாதிரி நான் ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது பி வந்து ரெண்டாவது லெட்டர். அப்பனா என்ன அர்த்தம், ஆப்போசிட் லெட்டர்ஸை இங்கே கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. நான் வேணா உங்களுக்கு எழுதி காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், நான் சும்மா எழுதிக்கிறேன், அகெயின் அந்த ஏபிசிடியை அப் டு ஜட் வரைக்கும் எழுதிக்கிறேன். ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச்ஐ ஜே கேஎல் எம் என்ஓபி கியூஆர் கியூஆர் எஸ் TUVWXYZ. சரி, பாருங்க, இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா ஏன்றது ஜட்டா இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர். அப்புறம் ஜின்றது டிஆ இருக்கு, ஜின்றது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7வது லெட்டர். பாருங்க, ஏல இருந்து பார்க்கும்போது ஜி எத்தனாவது லெட்டர்னு பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6வது லெட்டர், சரிங்களா? 6வது லெட்டர். அப்போனா இந்த இடத்துல இருந்து ஏல இருந்து ஜிக்கு வந்து எத்தனை லெட்டர் தள்ளி போகுது, 6 லெட்டர் தள்ளி போகுது. அப்போ ஜி வந்து லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது ஜியோட இடம், லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது ஜியோட இடம் மொத்தத்தில் பார்த்தா 7வது இடம், சரிங்களா? ஏல இருந்து ஏவை விட்டுட்டு தள்ளி எத்தனைன்னு பார்த்தா 6 இடம் தள்ளி இருக்கு. அப்போ ஏக்கு ஜட்டு, அப்போ ஜிக்கு அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், 1, 2 பாருங்க, கடைசியில இருந்து ரைட்ல இருந்து கடைசியில இருந்து பார்க்குறோம், 1, 2, 3, 4, 5, 6 அப்புறம் 7. இந்த டி தான் 7வது இடத்துல வருது, சரிங்களா? இந்த டி தான் என்ன வருது, 7வது இடத்துல வருது ரைட்ல இருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா ஜி வந்து லெஃப்ட்ல இருந்து 7வது இடம், டி வந்து ரைட்ல இருந்து 7வது இடம், அப்போ ஜி டி நீங்கள் கொடுத்துட்டாங்க, கரெக்டா? பாருங்க, இப்போ அடுத்ததா எனக்கு அடுத்ததா ஜியில இருந்து, ஜியில இருந்து 1, 2, 3, 4, 5, 6 இடம் தள்ளலாம் எம் வந்துடுது. பாருங்க, ஜியில இருந்து எத்தனை இடம் தள்ளனா எம் வருது, 6 இடம் தள்ளனா எம் வருது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஜியில இருந்து 6 இடம் தள்ளனா எம் வருது. அப்பனா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அடுத்ததா இந்த எம்ஓ என்ன அகைன் ஆப்போசிட் தான். பாருங்க, ஆப்போசிட் என்ன, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது எம் 13, ரைட்ல இருந்து பார்க்கும்போது என் 13வது இடம், சரிங்களா? சரி, அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட். இப்போ அடுத்ததான் என்ன வரும்னு கேட்குறாங்க, ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஏலேருந்து ஜி 6 இடம் தள்ளி, ஜியிலேருந்து எம் 6 இடம் தள்ளி, ஆட்டோமேட்டிக்காக எம்லேருந்து அடுத்து வர்றது 6 இடம் தள்ளி இருக்கணும். அப்போ எம்லேருந்து அடுத்து வர்றது 6 இடம் தள்ளினா எம்மை விட்டுட்டு தான் 6 இடம் கவுண்ட் பண்ணும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 அந்த 6வது இடத்துல வரக்கூடியது எஸ். அப்போது எஸ்ன்றது எனக்கு வந்துடுது.
எஸ்ன்றது வந்து எஸ்க்கு ஆப்போசிட் எதுன்னு நான் பார்க்கணும்ல. அப்போ எஸ்க்கு ஆப்போசிட் எஸ் பார்த்தீங்கன்னா ரைட்ல இருந்து 1 2 3 4 5 6 7 8வது இடத்துல இருக்கு. அப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து 8வது இடத்துல என்னன்னு பார்த்தா 1 2 3 4 5 6 7 8, அதாவது லெஃப்ட்ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 H வருது. அப்போ ஆன்சர் வந்து எஸ், ரைட்ல இருந்து 8வது இடத்துல எஸ், லெஃப்ட்ல இருந்து 8வது இடத்துல H, அதான் ஆன்சர், அதான் எஸ் H ஆன்சர்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான சமுதாயம் இது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமுதாயம். இந்த மெத்தட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மாடலில் அதிகமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்ததா பாருங்க. முரளிஸ் பிரசன்ட் ஏஜ் இஸ் ஹாஃப் ஆஃப் இஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். முரளியோட இப்போ தற்போதைய வயது வந்து அப்பாவோட வயசுல பாதின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அடுத்ததா பிஃபோர் 10 இயர்ஸ், பிஃபோர் 10 இயர்ஸ் இஸ் ஃபாதர் ஏஜ் வாஸ் த்ரைஸ் இஸ் ஏஜ். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அப்பாவோட வயசு 3 மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் முரளி அண்ட் இஸ் ஃபாதர். இதை எல்லாரும் ஈக்குவேஷன் வச்சுலாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், எனக்கு முதல் கண்டிஷன் என்னென்னா முரளியோட வயசு வந்து அப்பாவோட வயசில் பாதி. அதே மாதிரி தெளிவாக கொடுத்துருக்கோம், ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் முரளி அண்ட் ஃபாதர். அப்போ முதல்ல வர வயசு முரளி, ரெண்டாவது வர வயசு ஃபாதர். இங்கே தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதை போல் 3 மடங்காக இருந்தது. முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். ஆரம்பத்தில் அதாவது இன்னைக்கு ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னைக்கு இந்த ப்ரெசன்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் முரளியோட வயசு அப்பா வயசில் பாதி. அப்போனா இங்கே இருக்க ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் அப்பா வயசுக்கும் முரளி வயசுக்கும் பாதி இருக்கணும். 32ல் பாதி தான் 16, அப்போ ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் 30ல் பாதி தான் 15, அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது ஆப்ஷன் 40ல் பாதி 20, இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது ஆப்ஷன் 34ல் பாதி 17, இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 4 ஆப்ஷனுமே முதல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக சொல்கிறாங்க அப்பாவோட வயசு 3 மடங்கு முரளி மாறின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடினா பாருங்க, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி 32ன்றது 22 ஆகிட்டு இருக்கும். அப்போ அப்பாவோட வயசு 22. அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி முரளியோட வயசு 16, இப்போனா 10 வருஷத்துக்கு முன்னாடி முரளியோட வயசு 6 இருக்கும். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, 3 மடங்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்பாவோட வயசும் முரளியோட வயசும். இது வந்து 6னா 3 மடங்கு 18 தான் வரணும், ஆனால் இங்கே 22 இருக்குது. அப்போ இது கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு, வராது. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், அப்பாவோட வயசு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே 30னா இந்த இடத்துல வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 இருக்கும். இப்போ இருக்கிற வயசு தான் 30, அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 20. அதே மாதிரி பையனோட வயசு முரளியோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இருக்கிற வயசு 15, 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 இருக்கும். பார்த்தீங்கன்னா இது 4 மடங்கு இருக்குது, அப்பாவோட வயசு வந்து 4 மடங்கு இருக்குது முரளிய மாதிரி. அப்போ இதுவும் வராது. அடுத்ததாக பாருங்கள், அப்பாவோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி 30, ஏன்னா இப்போ இருக்க வயசு 40. முரளியோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10, ஏன்னா இப்போ இருக்க வயசு 20. அப்போது முரளியோட வயசு அப்பாவோட வயசை மாதிரி கம்பேர் பண்ணும்போது அப்பாவோட வயசு 3 மடங்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர், நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு மேக்ஸ் போட தெரிஞ்சு தான் போடணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இந்த சம பார்த்த உடனே நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கள், வராது. 34ல் 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தா 24, இங்கே 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தா வெறும் 7 பார்த்தீங்கன்னா வராது. 3 மடங்கு வரணும், வராது. அப்போ இது மட்டும்தான் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் உட்காந்து இதுக்கு ஈக்குவேஷன் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சம் மட்டும் இல்லை, இந்த மாடலில் வரக்கூடிய எல்லா சமுக்கும் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா? ரைட், இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, கேள்வி கேட்டிருக்காங்க, ஃபைன் த லென்த் ஆஃப் தி ஆல்டிடியூட் ஆஃப் அன் ஈக்குவலிட்டல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட் 3√3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கமெண்ட்டையும் இங்கே கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 3√3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா அவங்க 3√3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம், அதாவது அவங்க கேட்குறது ஃபைன் த லென்த் ஆஃப் தி ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா ஹைட்டுன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 3√3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், இங்கே கொடுத்துருக்கிறது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னு பார்த்தா மூணு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மூணு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு
நம்ம ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹாஃப் பிஹெச் அப்படின்ற ஃபார்முலா, இன்னொன்று ரூட் த்ரீ பை ஃபோர் எஸ் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா. இந்த சைடு இருக்குல்ல, இதை நாம் எஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சைடை எஸ், இந்த சைடும் எஸ், இந்த சைடும் எஸ். அப்போது இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ரூட் த்ரீ பை ஃபோர் எஸ் ஸ்கொயர், இதுதான் ஏரியா. சரிங்களா, இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா. எனக்கு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஆல்டிடியூட்னா ஹைட்டு, ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், என்ன பண்ணலாம் இங்கே பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரிஜினலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னா ஹாஃப் இன்ட்டு பேஸு இன்ட்டு ஹைட், எல்லாருக்குமே தெரியும் ரைட்டா. இதுதான் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது எல்லா ட்ரையாங்கிளுக்கும் பொருந்தும். ஆனால் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் இந்த ஃபார்முலாவும் பொருந்தும், இந்த ஃபார்முலாவும் பொருந்தும். சரிங்களா, சரி. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா, இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஃபார்முலா. அது ரெண்டும் ஈக்குவல், ஏன்னா இப்போ ஏரியா ரெண்டும் ஈக்குவல் தானே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஹைட் கண்டுபிடிக்கணும். இப்போது அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ரூட் த்ரீ பை ஃபோர் எஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏரியாவை கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஏரியாவை கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு மட்டும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். எனக்கு தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க எஸ் அதாவது சைடு, சைடு எவ்வளோ த்ரீ ரூட் த்ரீனு கொடுத்துருக்காங்க. அப்போனா நான் இப்போ எழுதுறேன் பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு ரூட் த்ரீ இருக்குது பை ஃபோரு. எஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், எஸ்ஸை ரெண்டு வாட்டி எழுதணும்னு அர்த்தம். எஸ்ன்றது என்னது, த்ரீ ரூட் த்ரீ. அப்போ த்ரீ ரூட் த்ரீ ரெண்டு வாட்டி எழுதணும்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எஸ் ஸ்கொயர்ன்ற ரெண்டு வாட்டி த்ரீ ரூட் த்ரீ அப்படின்னு எழுதுறேன். அப்போ இன்னொரு வாட்டி த்ரீ ரூட் த்ரீ அப்படின்னு எழுதுறேன். அப்போ ரெண்டு வாட்டி த்ரீ ரூட் த்ரீ, ஏன்னா எஸ் இன்ட்டு எஸ் த்ரீ ரூட் த்ரீ, விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். இந்த சைடில் லெஃப்டில் பாருங்கள் ஹாஃப். இங்கே என்னென்னா பேஸு, பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பேஸ்ன்றது சைடுன்னு கூட நான் சொல்லலாமா? அப்போ சைடுன்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, த்ரீ ரூட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அதை எப்படி எழுதிக்க வேண்டியதான், பேஸ்னானது கீழ்மட்டம் வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது த்ரீ ரூட் த்ரீன்னு எழுதிக்கலாம், த்ரீ ரூட் த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஹைட்டு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு ஹெச், வேறு ஒன்றுமே இல்லை, இன்ட்டு ஹெச். இப்போ பாருங்கள் எது எது கேன்சல் ஆகாமல் அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இந்த த்ரீ ரூட் த்ரீயும் ரைட்டில் இருக்க இந்த த்ரீ ரூட் த்ரீயும் கேன்சல் ஆகிடும். சரியா, அடுத்தது பாருங்கள் இந்த டூ வந்து எனக்கு கேன்சல் பண்ணலாம் ரைட்டா. இந்த டூவை கேன்சல் பண்ணால் இந்த ஃபோரை கேன்சல், இந்த டூவை நான் கேன்சல் பண்ணனா சரிங்களா, இந்த டூவை நான் கேன்சல் பண்ணனா இப்போ நான் இந்த டூவை கேன்சல் பண்ணுறேன். ஸோ இந்த டூவை கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டூ கேன்சல் ஆச்சுன்னா ஒரு வாட்டி, இந்த டூ வந்து ஃபோர் அகெயின் வந்து ஃபோரில் கேன்சல் ஆகும்போது ரெண்டு வாட்டி, அவ்வளோதான். அப்போ இங்கே டூ ஒரு வாட்டி கேன்சல் ஆகும், இங்கே டூ வந்து ரெண்டு வாட்டி கேன்சல் ஆகும் ஃபோரில். இப்போ அடுத்ததாக பாருங்கள் வேறு எது கேன்சல் பண்ண முடியும் நம்ம பார்க்குறோம். இப்போ வெறும் எல்லாமே கேன்சல் ஆச்சு, இந்த ஹாஃபும் கேன்சல் ஆச்சு, த்ரீ ரூட் த்ரீயும் கேன்சல் ஆச்சு. அப்போ வெறும் ஹெச் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இங்கே ஒரு ரூட் த்ரீ இருக்குது, இங்கே ஒரு ரூட் த்ரீ இருக்குது. ரெண்டு வாட்டி ரூட் த்ரீயை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் வெறும் த்ரீயாக மாறிடும். அது இல்லாமல் எனக்கு வெறும் த்ரீ வேறு இருக்குது. அப்போது ரெண்டு வாட்டி ரூட் த்ரீ ரூட் த்ரீயை மல்டிப்ளை பண்ணால் வெறும் த்ரீயாக மாறிடும். அப்புறம் இந்த த்ரீ வேறு இருக்குது, அதையும் த்ரீயோட மல்டிப்ளை பண்ணால் நைன் கிடைக்கும். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, நைனு டிவைடட் பை கீழே எனக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குது, டூ இருக்குது. அப்போ நைன் பை டூனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ், அவ்வளோதானே. நைன் பை டூனா என்ன வரும், ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். அப்போ என்னோட ஆன்சர் எது, இதுதான் ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடம் மட்டும் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரெண்டு வாட்டி ஒரே மாதிரி நம்பரை நாம் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து ஒரு வாட்டி மாறிடும், அதாவது ஸ்கொயர் ரூட் வந்து ரிமூவ் ஆகிடும், வெறும் த்ரீயாக மாறிடும். இது வந்து நமக்கு தெரியணும். அதில் அப்போ அப்போது இந்த இடத்துல நம்ம கேல்குலேஷன் போடும்போது நைன் பை டூ கிடைக்குது, நைன் பை டூனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேல்குலேஷனுக்கு போயிடலாம், அதாவது அடுத்த சம்முக்கு போயிடலாம். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சைடுன்றது எஸ்ஸு, இந்த சைடு எஸ் இந்த சைடு எஸ் அவ்வளோதான். இந்த சைடுன்றதை கீழே இருக்க சைடு நான் பேஸ்னும் சொல்லலாம். அதனால் பேஸ்ன்னு வர இடத்துல எஸ்ஸோட வேல்யூவான த்ரீ ரூட் த்ரீயை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இது சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சுன்னா மற்றதெல்லாம் ஆன்சர் வந்துடும், கேன்சல் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ அடுத்து பார்ப்போம் பாருங்க, ஒரு பைப் இருக்கு, ஃபர்ஸ்ட் பைப். நான் இங்கே தமிழில் இருக்க கேள்வி வேணா படிச்சுக்கிறேன். ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதற் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது, அதே தொட்டியை நிரப்புவதற்கு இரண்டாம் குழாய்க்கு 6 மணி நேரம் ஆகிறது, மூன்றாம் குழாய்க்கு 4 மணி நேரம் ஆகிறது,
மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தண்ணீர் தொட்டி நிரம்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவு? இதான் கேள்வி. இதை வந்து ரொம்ப சிம்பிளாக போடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் தெரிஞ்சால் போதும். இதை என்ன பண்ணலான்னா, இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே மூணு குழாவை ஓப்பன் பண்ணுறாங்க. மூணு குழாயும் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபில் பண்ணுது. அப்போ நம்மளோட இங்கே கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி. அப்போது என்ன பண்ணலான்னா, எல்லாருக்குமே நீங்கள் ஸ்கூல்லேருந்து நம்ம படிச்சிருக்க மெத்தட் என்னென்னா ஃப்ராக்ஷன் மெத்தட். டைம் அண்ட் ஒர்க் சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்புறம் ப்ராக்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்புறம் எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். மூணு மெத்தட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இந்த சம்முக்கு நான் சொல்ல போகிற மெத்தட் என்ன? ஃப்ராக்ஷன் மெத்தட். ஏன்னா பார்த்தோன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பண்ண போகிறீங்க? 1/12 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/ கொடுத்துருக்க 4, அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் நீங்கள் கேல்குலேஷன் போட்டால், இது எல்லாத்துக்கும் கேல்குலேஷன் போட்டால் என்ன வரும்னு பாருங்கள். ஆட் பண்ணுங்கள், அதான் ஆன்சர். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ரொம்ப சிம்பிள். இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா ஒன்றுமே இல்லை. இந்த மூணு நம்பருக்கான எல்சிஎம், மூணு நம்பரில் பெரிய நம்பர் எதுனா 12ன்ற நம்பர் கண்டிப்பாக 6 வகுப்படும். அதே சமயம் 4 வகுப்படும். அப்போனா இந்த 12 தான் எல்சிஎம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கீழே நான் 12 எழுதிக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 12ன்றது கீழே தான் இருக்குது. அப்போ மேலே வந்து வெறும் எனக்கு 1 தான் வரும். ஏன்னா இந்த டினாமினேட்டர் 12 தான் இருக்குது. அதுவும் இதுவும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ மேலே 1 வந்துடுது. அப்புறம் இங்கே பாருங்கள், அடுத்ததாக 6 இருக்குது. இங்கே 12 மாறி இருக்குது. அப்போ எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்போது இந்த 6ன்றது 12 மாறி இருக்குன்னா 2 மடங்கு. அப்போ மேலே இருக்கிறத 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த 1 × 2 2 கிடைக்க போகுது. ஸோ ப்ளஸ் 2 வந்துடுது. அடுத்ததாக பாருங்கள், இந்த 12 அதாவது இந்த 4ன்றது 12 மாறி இருக்குது. அப்போ 3 மடங்கு மாறி இருக்குது. அப்போ மேலே இருக்கிறதையும் 3 மடங்கு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் இங்கே 3 1 × 3 3 வந்துடும். இப்போ இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன? மூணுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்க போகிறது 6/12. இது நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 1/2. அப்போ நான் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். 1/2 அப்படின்றது என்னென்னா, இது அப்படியே நீங்கள் தலைக்கீழே மாற்றினா உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். இது தலைக்கீழே மாற்றினா என்ன வரும்? வெறும் 2 கிடைக்கும். அப்போ 2 hours இந்த மூன்று குழாய்களும் சேர்ந்து இந்த தண்ணியை ஃபில் பண்ணும். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதே கொஷினை இன்னும் வேற ஒரு ஆங்கிள்லையும் சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம், 6 மணி நேரம், 4 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் கம்மியாக டைம் எடுத்துக்கிறது எதுனா 4 மணி நேரம். அப்போ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 4 மணி ஆன்சரை பொறுத்த வரைக்கும் தனி ஒரு குழாயே 4 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா 3 கூட 2 குழாய் சேர்ந்து தண்ணியை ஃபில் பண்ணும்போது 4 மணி நேரத்தை விட கம்மியாக தான் டைம் எடுத்துக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு இந்த 12ன்ற ஆன்சர் வராது. அதேமாதிரி கண்டிப்பாக 4ன்ற ஆன்சர் வராது. ஒன்று இந்த செகண்ட் ஆப் ஒன்று 2 hoursன்ற ஆன்சர் வரணும், அல்லது 3 hoursன்ற ஆன்சர் வரணும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரோன்றதை பார்த்த உடனே சம் போடுறதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லிட முடியும். ஸோ நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் இங்கே 2 கிடைக்குது. இந்த 1/2 அப்படின்றத வந்து தலைக்கீழாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 2/1 மாறும். சரிங்களா? ஃபைனல் ஆன்சரை மட்டும் தலைக்கீழாக மாற்றிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாடலில் கொடுக்குற சம்ஸை வந்து ஜஸ்ட் ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. அதாவது தலைகீழ் எழுதுங்க. 1/12, அப்புறம் 1/6, அப்புறம் 1/4 அப்படின்னு எழுதுங்க. கேல்குலேஷன் போடுங்க. கடைசியாக கிடைக்கக்கூடிய ஆன்சரை தலைகீழை மாற்றுங்க. 1/2 அதை தலைகீழை மாற்றினா 2/1, அதுதான் ஃபைனல் ஆன்சர். பாருங்கள், இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க x²+4y² = 4xy, தென் வாட் இஸ் x² y அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், x² y என்னன்னு கேட்குறாங்க. இங்கே x²+4y² = 4xy கொடுத்துட்டாங்க. இதோட ரேஷியோ என்ன கண்டுபிடின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம்மெல்லாம் போட்டுட்டுலாம் இருக்காதிங்க. டைரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் எடுத்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் எடுத்துகிட்டு முதல்ல வர வேல்யூலாம் x வச்சுக்கோங்க, ரெண்டாவது வர வேல்யூலாம் y வச்சுக்கோங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். நான் ஜஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ஆன்சர் ஆப்ஷன் 2:1 ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இங்கே x வர இடம்லாம் 2 வச்சுப்பேன். எக்ஸின் வர இடம்லாம் என்னென்னு வச்சுப்பேன்? 2 வச்சுப்பேன். ஒய்யின் வர இடம்லாம் 1 வச்சுப்பேன். அப்படி செய்யும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமமாக இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்றது 2 x² கேட்குறேன். x² என்ன வரும்? அப்போ எனக்கு 4 கிடைக்கும். x² என்ன வரும்? எனக்கு 4 கிடைக்கும். அடுத்ததாக பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் 4y², அப்போ 4 வந்துடுது. இன்ட்டு y² y²னா y இங்கே என்ன மதிப்பாக இருக்குது? 1 இருக்குது. அப்போது 4 × 1 நல்லா பாருங்கள், 4 + 4 × 1 இந்த 4 × 1 எனக்கு என்ன வரும்? வெறும் 4 தான் வரும்.
இது வெறும் ஃபோராக மாறும், இது வெறும் இது ஃபோரு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது மொத்தத்தில் இதோட மதிப்பு எனக்கு எட்டுன்னு மாறும். இதோட மதிப்பு என்னவா மாறும், எட்டுன்னு மாறும். இப்போ ரைட் சைடில், அப்போ லெஃப்ட் சைடில் எனக்கு எட்டுன்னு இருக்கு, அப்போ ரைட் சைட்லேயும் அதே மாதிரி வருதான்னு பார்க்க போகிறேன். பாருங்கள், எனக்கு தெரியும் எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் இன்ட்டு ஒய்னா இது டூ இது ஒய் ஒன்று, டூ இன்ட்டு ஒன் என்ன டூ தான். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ன டூ, எக்ஸ் வேற இடத்துல டூவும் ஒய் வேற இடத்துல ஒன்னும் சப்ஸ்டியூட் பண்ணால் டூ இன்ட்டு ஒன்னா டூ தான் வரும். அந்த டூவை நான் ஃபோரோட இங்கே இருக்க ஃபோரோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எயிட் தான் கிடைக்க போகுது. அப்போ நான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக இருக்குது. அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர், வேற ஒன்றுமே இல்லை. மற்ற ஆப்ஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்காம முதல் ஆப்ஷன்லேயே ஆன்சர் வந்ததுனால நமக்கு இங்கே ஈஸியாகிடுச்சு, வேற ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து சமமான வேல்யூஸ் வரும், சமமான வேல்யூஸ் ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வரும், மற்ற எந்த ஆப்ஷனுக்கும் வராது. அதனால் தைரியமாக இந்த மெத்தடில் நீங்கள் கொடுக்குற சம்ம ஈஸியாக போட்டு போகலாம். உங்களுக்கு இதுக்கு மேக்ஸ் தெரியணும், இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அடுத்த சம் எடுத்துக்கலாம். பாருங்க, இங்கே நமக்கு சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எ சம் ஆஃப் ருபீஸ் 1550 இஸ் வாஸ் லென்ட் பார்ட்லி அட் 5% அண்ட் பார்ட்லி அட் 8% பர் ஆனம் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் வாஸ் ருபீஸ் 300. த ரேஷியோ ஆஃப் த மனி லென்ட் அட் 5% டு தட் லென்ட் அட் 8% இஸ் வாட்னு கேட்குறாங்க. தமிழில் நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 1550 ஒரு பகுதி 5% வட்டி வீதத்திற்கும் மற்ற பகுதி 8% வட்டி வீதத்திலும் தனி வட்டிக்கு கடனாக கொடுக்கப்பட்டது. 3 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த வட்டியானது 300 எனில் 5%க்கும் 8%க்கும் விடப்பட்ட அசல்கள் விகிதம் என்ன, அதான் கேட்குறாங்க. இந்த சம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நார்மலாக போட்டால் தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நான் சொல்கிற ஒரு சின்ன லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுங்க, ஆன்சர் வந்துடும். என்ன தரமா பண்ணுங்க, அவங்க கேட்குறது என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்க காசை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்க காசை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காசை 5% வட்டிக்கும் இன்னொரு குறிப்பிட்ட பணத்தை வந்து 8%க்கும் பிரிக்கிறாங்க. அதாவது 1550 ரூபாவை அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு அமௌண்ட் எக்ஸனும் ஒரு அமௌண்ட் ஒய்யினும் பிரிக்கிறாங்க. இப்படி பிரித்ததை அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸுன்ற அமௌண்ட்டை 5% வட்டிக்கும் அதே மாதிரி இந்த ஒய்யின்ற அமௌண்ட்டை 8% வட்டிக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இங்கே என்னென்னா மொத்தமாக 1550 ரூபா பிரித்து ரெண்டு பணமாக பிரித்து ரெண்டாக பிரித்து 1-5% 1-8% கொடுக்கறதுனால இப்போ கேள்வி என்னென்னா எந்த விகிதாச்சாரத்தில் பிரித்து கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேள்வி கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி சம்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சிங்களா, இதெல்லாம் உட்காந்து போட்டுட்டுலாம் இருக்காதிங்க. இதை நார்மலாக போட்டுட்டிங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் டைம் தான் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வேண்டாது. கேள்வி ரேஷியோ தானே, அப்போ அந்த சம பார்த்த உடனே போட்டுடலாம். எப்படின்னு பாருங்கள், எனக்கு டெஃபினட்டாக ரேஷியோனா என்ன என்ன தெரியுமா அர்த்தம், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பானது 1550, இதோட டோட்டல் ரேஷியோ இதில் டிவைட் ஆகணும், டிவைட் ஆகியே தீரணும். அப்படி இருந்தால் தான் அது அந்த ரேஷியோ வரக்கூடும், வர முடியும், இல்லைனா வர முடியாது. அப்படி பார்க்கும்போது 5:8 இதோட டோட்டல் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தா 5+8 என்னங்க வரும், 13 வரும், ரைட்டா. இந்த 1550 13 டிவைட் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது, அப்போ இது ஆன்சர் கிடையாது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அகெயின் 5, 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 13 வரல, இங்கே 8, 5 ஆட் பண்ணாலும் எனக்கு 13 தானே, அப்போது டெஃபினட்டாக இதுவும் ஆன்சராக வர முடியாது. அதாவது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, இங்கே கொடுத்து இந்த மாதிரி இடத்துல கொடுக்கக்கூடிய வேல்யூ இந்த எவ்வளோ ரூபான்னு வருதோ அந்த ரூபா கொடுத்துருக்க அமௌண்ட் ஆனது டெஃபினட்டாக எனக்கு எதில் டிவைட் ஆகணும்னா ரேஷியோவோட டோட்டலில் டிவைட் ஆகணும், ரேஷியோவோட டோட்டலில் டிவைட் ஆகணும். அப்படி பண்ணும்போது ரேஷியோட டோட்டல் 13, இதில் டிவைட் ஆகலை, வராது. அகெயின் இது 13 வராது. ஆனால் இங்கே பாருங்கள் 31 வந்து இதில் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும். பாருங்கள், 1550 அப்படின்றது நீங்கள் இந்த 16-ம் 15-ம் கூட்டினா என்ன வரும், 31 வரும். இது நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் பர்ஃபெக்டாக 50 வாட்டி போகுது, சரிங்களா, பர்ஃபெக்டாக 50 வாட்டி போகுது. அப்போனா இது டெஃபினட்டாக இது தான் ஆன்சராக இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 31+6 37 வருமா, டெஃபினட்டாக இது 1550 டிவைட் ஆகாது, அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது, அவ்வளோதான். இந்த சம் நார்மலாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா தேவையில்லாமல் டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த ரேஷியோன்ற அந்த சின்ன லாஜிக் தெரிஞ்சதுன்னா சம்மை ஈஸியாக நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது விகிதாச்சாரம் அப்படின்ற அந்த லாஜிக் தெரிஞ்சுன்னா சம்மை ஈஸியாக நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். டெஃபினட்டாக இங்கே கொடுக்கக்கூடிய பணம் அதுக்கான ரேஷியோ வகுப்பட்டே தீரணும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அகெயின் பாருங்கள், எ சம் ஆஃப் ருபீஸ் 800 அமௌண்ட்ஸ் ருபீஸ் 920 இன் 3 இயர்ஸ் அட் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் இன்க்ரீஸ் பை 3%, வாட் உட் பி ருபீஸ் 800 அமௌண்ட் டு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. தமிழில் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க.
ரூபாய் 800 என்ற தொகையானது 3 வருடங்களில் தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 90 என்றாகிறது. தனி வட்டி வீதம் 3% அதிகரித்தால் ரூபாய் 800 கிடைக்கக்கூடிய தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப இது வந்து ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 800 ரூபாய் அவங்க கையில இருக்க பணம், இந்த பணத்தை ஒருத்தருக்கு வட்டிக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு 920 ரூபாய் கிடைக்குது. இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க இந்த பணம் வந்து எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்ச இப்போ என்ன சொல்றாங்க கேள்வியில, 3% வட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கும்போது எவ்வளோ பணம் கிடைக்கும், அதான் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் கேல்குலேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 3% பணம் வந்து அதிகப்படுத்தினா எவ்வளோ ஆகும்னு பாருங்க. 3% வட்டி அதிகப்படுத்தினா எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, எனி கேஸ் எனக்கு வரக்கூடிய வட்டி வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு 3 வருஷத்துக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவாக 3% ஆட் ஆகணும். அந்த எக்ஸ்ட்ரா 3% எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ணாலுமே போதும். அப்போ 800ன்ற நம்பருக்கு எந்த நம்பராக இருந்தாலும் சரி, எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இந்த நம்பரும் இல்லை, எந்த நம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் 1% நம்பர் 1% கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட்டில் இருந்து 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைங்க. 1, 2 தள்ளி புள்ளி வச்சா என்ன வருதுன்னு பாருங்கள், எனக்கு 8 கிடைக்குது. அப்போ 1%ன்றது 8. இப்போ 1%ன்றது 8னா 3% எவ்வளோ வரும்னு பார்த்தா 3 × 8, அப்போ அது 24 வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, 800 ரூபாய்க்கு 3% வட்டினா 24 ரூபான்னு அர்த்தம். எந்த நம்பராக இருந்தாலும் சரி, 1% கேல்குலேட் பண்ணணும்னா நீங்கள் ரைட்டில் இருந்து ஜஸ்ட் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா அதுதான் 1%. எனக்கு 1%னா 8 கிடச்சிருது. ஆனால் இங்கே கேல்குலேஷன் 3%, அதனால் நான் அதை × 3 போடுறேன். × 3 போட்டால் எனக்கு என்ன வந்துருதுன்னா 24 வந்துடுது. இது வந்து 1 வருஷத்துக்கு தான். அப்போ 24ன்றது 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா × 3 போடணும். ஸோ அகெயின் இங்கே × 3 போடனா 72 ரூபாய் வரும், சரிங்களா. அப்போது 800 ரூபாய்க்கு 3% வட்டி 3 வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 72 ரூபாய் வருது. அப்போது இங்கே இந்த 72 ரூபாவை நீங்கள் டைரெக்டாக இது கூட ஆட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே தவிர இது கூட ஆட் பண்ணால் போதும். அப்போது இது கூட ஜஸ்ட் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 72 ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணால் 920 72 ஆட் பண்ணால் 992, இதுதான் ஆன்சர். நீங்கள் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். சரி, அடுத்த சம் பாருங்கள். 7 men working 9 hours a day. 7 men working 9 hours a day can do a piece of work in 30 days. In how many days will 10 men working for 7 hours a day do the same work? இங்கே என்னென்னா, ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துட போகுது. என்னென்னா, மென்னு டேஸு ஹவர்ஸு பை ஒர்க்கு ஈக்குவல் டு மென்னு டேஸு ஹவர்ஸு பை ஒர்க்கு. இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். இது W, சரிங்களா. இது என்னென்னா M1, இது எம் D1, இது H1, இது W1. அதே மாதிரி இது என்னென்னா M2, அப்புறம் இது D2, அதுக்கப்புறம் இது H2, இது W2, அவ்வளோதான். இப்போ என்னென்னா, இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. இப்போ 7 men அப்படின்னு வரும்போது 7 men ஆண்கள். அப்புறம் ஒர்க்கிங் 9 hoursனா 9 hours இங்கே போட்டுறோம். ஹவர்ஸ் வர இடத்துல 9 hours. ஏ டே கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 டேஸ். அப்போ 30 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. 7 ஆண்கள் 9 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்து 30 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் வில் 10 men 10 ஆண்கள் ஒர்க்கிங் ஃபார் 7 hours. அப்போ 10 ஆண்கள் பார்த்தீங்கன்னா, 10 ஆண்கள் ஒர்க்கிங் ஃபார் எத்தனை ஹவர்ஸு, 7 நாட்கள் வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்க, இதுதான் கேள்வி. இங்கே W1 W2 பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். ஏன்னா சேம் ஒர்க்குன்னு கொடுத்துட்டாங்க. சேம் ஒர்க்குனா இதுவும் ஈக்குவல். அப்போ இது 1 இருந்தால் இதுவும் 1, இது 2 இருந்தால் இதுவும் 2. அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போது இதுதான் எனக்கு வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் இதான் எனக்கு கிடைக்குது. நான் இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். அப்போ 7 × 30 × 9 ஈக்குவல் டு 10 × X × 7. எனக்கு இந்த 7 இங்கே இருக்க 7 கேன்சல் ஆகிடும். இந்த 10 ஒரு வாட்டியும், இந்த 30 3 வாட்டியும் போயிடும். அப்போ மொத்தத்தில் எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா, 9 × 3னா 27 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 27 டேஸ் இங்கே இருக்குது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு கிடைக்கக்கூடிய பதில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு கிடைக்கக்கூடிய பதில் வந்து 27, அவ்வளோதான். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இந்த மாடலில் கொடுக்கக்கூடிய எந்த சம்மாக இருந்தாலும் ஜஸ்ட்டு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம்.
இது என்னென்னா கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நம்பர்ஸ் கூட விளையாடிருக்காங்க. எப்படி விளையாடிருக்காங்கன்றதை பார்க்கலாம். எனக்கு 34 வர மாதிரி 5 3 மாற்றிருக்காங்க. 5 ஸ்கொயர் என்ன வரும்னு பார்த்தா 25, 3 ஸ்கொயர் என்ன வரும்னு பார்த்தா 9. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா வரக்கூடியது தான் 34. அதே மாதிரி இங்கே 6 ஸ்கொயர் என்னென்னா 36, 2 ஸ்கொயர் என்னென்னா 4. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது தான் 40. அதே மாதிரி அப்போ அடுத்தது என்ன வரும்னு பார்த்தா இங்கே 7 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தா 49. இது 1 ஸ்கொயர் என்னென்னா 1 தான். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்னு பார்த்தா 50. அப்போ ஆன்சர் வந்து 50, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் இது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, 6 பெல்ஸ் கமன்ஸ் டாலிங் டுகெதர் ஆஃப்டர்வர்ட்ஸ், தே டால் அட் இன்டர்வல்ஸ் ஆஃப் 2, 4, 6, 8, 10 and 12 seconds ரெஸ்பெக்டிவ்லி. இன் 30 minutes ஹவு மெனி டைம்ஸ் டூ தே டால் டுகெதர், 30 நிமிஷத்தில் எத்தனை வாட்டி இது ஒன்னாக அடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா நம்பருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்தால் ஆன்சர் வரப்போகுது. ஒரே விஷயம் தான், என்னென்னா ஒரு ஒரு கடிகாரம் இருக்குது, 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும், பின்னர் அவை ஒவ்வொன்றும் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகளுக்கு இடைவெளி விட்டு அடிக்கும் என்றால் 30 நிமிடத்தில் எத்தனை முறை 6 மணிகள் ஒன்றாக சேர்ந்து ஒலித்திருக்கும். 6 கடிகாரம் இருக்குது, 6 கடிகாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு கடிகாரம் ஒவ்வொரு வாட்டியும் 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி, இன்னொரு கடிகாரம் 4 செகண்டுக்கு ஒரு வாட்டி, 6 செகண்டுக்கு ஒரு வாட்டி, 8 செகண்டுக்கு ஒரு வாட்டி, 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி, 12 செகண்டுக்கு ஒரு வாட்டி அலாரம் அடிக்குது. இப்போ கேள்வி என்னென்னா இந்த 6 இந்த கொடுத்துருக்க இந்த 6 கடிகாரமும் சேர்ந்து 30 நிமிஷத்தில் எத்தனை வாட்டி அலாரம் அடிச்சிருக்கோன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த 30 நிமிஷம் கேப்பில் எத்தனை வாட்டி அலாரம் அடிக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்தால் ஆன்சர் வந்துடும். அப்போ 2, 4, 6, 8, 10, 12 அப்படியே எழுதிக்கிறேன். அதாவது திருப்பி மீட்டிங் பாயிண்ட்டை வச்சு கேள்வி கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எப்போ திருப்பி 3 எல்லாமே சந்திக்கோன்ட்டு, இப்போது ஒரு வாட்டி சேர்ந்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணுன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாமே எழுதிட்டேன், 2, 4, 6, 8, 10, 12 எழுதிட்டேன், எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுறேன். அப்போ இங்கே 1 வரும், இங்கே 2 வரும், இங்கே 3 வரும், இங்கே 4 வரும், இங்கே 5 வரும், இங்கே 6 வரும். திருப்பி நான் எல்லாத்தையும் வந்து டிவைட் பண்ணுறேன், திருப்பி நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறேன். இப்போ டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதில் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அகைன் 2 டிவைட் பண்ணலாம். 2 டிவைட் பண்ணும்போது இங்கே 1 வரும், இங்கே 2 வரும், இங்கே 3 வரும், மற்ற நம்பர்ஸ்லாம் டிவைட் ஆகாது, அதனால் அதை அப்படியே எழுதுகிறோம். அப்போ இங்கே 3 அப்படியே எழுதுகிறேன், இங்கே 5 அப்படியே எழுதுகிறேன், இங்கே 1 அப்படியே எழுதுகிறேன். திருப்பி எல்லாமே எதில் டிவைட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவைட் ஆகாது, ஆனால் 3 வந்து சில நம்பர் டிவைட் ஆகும். அப்போ 3 டிவைட் பண்ணுறேன், அப்படி பார்க்கும்போது இங்கே 1 வந்துடும். ஸோ இந்த இடத்துல 1 வந்துடும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் எனக்கு இந்த 3ன்ற இடத்துல எனக்கு 1 வந்துடும், மற்ற நம்பர்ஸ் அப்படியே வந்துடும். அப்போ இந்த 2 அப்படியே வந்துடும், இந்த 5 அப்படியே வந்துடும், அதுக்கப்புறம் இந்த 1 அப்படியே வந்துடும், இந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 5 × 2 × 1 × 1 × 1 × 3 × 2 × 2 மல்டிப்ளை பண்ணும். இப்போ 2 × 2 = 4, 4 × 3 = 12, அப்புறம் 12 × 2 = 2 அகைன் இது பாருங்கள், இதை 2 × 5 = 10 ஆயிடுது, இது 10 இது 12, 10 × 12 எவ்வளோ 120. அப்போ எல்சிஎம் என்னன்னு பார்த்தா 120, எல்சிஎம் என்னன்னு பார்த்தா எவ்வளோ வருது, 120 வருது. அப்போ எல்சிஎம் 120 என்ன அர்த்தம், 120 வினாடிக்கு ஒரு வாட்டி எல்லா 6 கடிகாரமும் சேர்ந்து 1 அடிக்குதுன்னு அர்த்தம், 1 அலாரம் அடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ 120 வினாடிக்கு எல்லாம் சேர்ந்து அடிக்குதுன்னா 30 நிமிடங்களில் எத்தனை வாட்டி அடிக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் 30 நிமிடங்களில் 120 வினாடின்றது எத்தனை நிமிஷம், 2 நிமிஷம், 2 மினிட்ஸ். 120 வினாடின்றது எத்தனை மினிட்ஸ், 2 மினிட்ஸ். அப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் அடிக்குது. இப்போ எனக்கு 30 நிமிஷத்தில் எத்தனை வாட்டி அலாரம் அடிக்குதுன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை, 30 நான் என்ன பண்ணுறேன் டிவைட் பை 2 மினிட்ஸில் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 15 கிடைக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஓகே 30 நிமிஷத்தில் ஒரு அதாவது 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் அடிக்குது எல்லா கடிகாரமும் சேர்ந்து, அப்படி இருக்கும்போது 30 நிமிஷத்தில் எத்தனை வாட்டி அடிக்கும்னு பார்த்தா 15 வாட்டி அடிக்கும், அதான் இது ஒரு பதில் சரிங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா 30 நிமிஷத்தில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மினிட்டு கடைசியில் இருக்கிறது ரெண்டுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிறது கடைசியில் இருக்குதுன்னு சேர்த்தா எக்ஸ்ட்ராவாக வந்து 1 வரும், எக்ஸ்ட்ராவாக ஒரு வாட்டி அலாரம் அடிக்கிறது வரும். கரெக்டாக ஸ்டார்டிங் 0th மினிட்டில் ஒரு வாட்டி எல்லாமே அலாரம் அடிக்கும், அப்புறம் கரெக்டாக 30th மினிட்டில் எல்லாமே ஒரு வாட்டி அலாரம் அடிக்கும். அப்போ டோட்டலாக நீங்கள் ஹவு மெனி டைம்ஸ் டூ தே டால் டுகெதர் இன் கிவன் 30 மினிட்ஸ்னு கேள்வி கேட்டால், அப்போ உங்களுக்கு எத்தனை வாட்டி அலாரம் அடிக்கும்னு கேள்வி கேட்டால்,
ஜென்ரலாக கேல்குலேட் பண்ணால் 15 வரும், ஆனால் கூட வந்து 1 ஆட் பண்ணிக்கணும். அதாவது இங்கே வந்து எத்தனை இன்டர்வல்ஸ் கிடையாது, எத்தனை ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸ் தான் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 0 அப்படின்றது ஃபஸ்ட்டு, அப்புறம் 2 மினிட்ஸ், அகைன் அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ். அந்த மாதிரி எழுதிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கேருந்து ஆரம்பிக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 16 பாயிண்ட்ஸ் வரும், சரிங்களா? அதனால் நம்ம ஃபைனல் ஆன்சரோட +1 ஆட் பண்ணிக்கிறோம், அதனால் ஆன்சர் எனக்கு 16 கிடைக்குது, அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் எல்லா கடிகாரமும் சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் அடிக்கும். மொத்தத்தில் எல்லா கடிகாரமும் 30 நிமிஷத்தில் எத்தனை வாட்டி அலாரம் அடிக்கும்னு கேள்வி கேட்டால் நீங்கள் 16 பதில் சொல்லணும். நீங்கள் பொதுவாக 30/2 போட்டால் 15 கிடைக்கும், ஆனால் அது கூட +1 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க எத்தனை அந்த கிவன் டைமில் அடிக்கும்னு கேட்குறதுனால நீங்கள் +1 ஆட் பண்ணணும். சரி, இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். பாருங்க, இங்கே எனக்கு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே சில பேருக்கு இது பயமாக கூட இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. a/b 4/5, b/c 15/16. எனக்கு என்ன கேட்குறாங்க, c/c²-a²/c²+a²? மொத்தத்தில் சியும் ஏவும் வச்சு எனக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போனா எனக்கு சியோட வேல்யூ ஏவோட வேல்யூ வேணும், அவ்வளோதானே? அப்போ அதில் எது வேணாம், பி வேணாம், அப்போனா பியை கேன்சல் பண்ணணும், கரெக்டாக? அப்போ a/b பாருங்கள், இந்த a/b b/c அப்படியே எழுதினாலுமே கேன்சல் ஆகிடும். பாருங்கள், a/b அதே மாதிரி b/c, இது அப்படியே நீங்கள் பண்ணால் இந்த b கேன்சல் ஆகிட்டு a/c மட்டும் நிற்குதா? அப்போ அதை தான் இங்கே இதை எழுதுகிறேன், a/b 4/5 இன்ட்டு b/c 15/16. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இந்த வேல்யூ ஆனது கேன்சல் ஆகுது, ரைட்டா? இந்த 5 இந்த 15 கேன்சல் ஆகும், கேன்சல் ஆனால் 3 கிடைக்கும். இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த 4 16 கூட கேன்சல் ஆகும். இந்த 4 16 பாருங்கள், இந்த 16 வந்து 4 வாட்டி 4 போகும், இந்த 4 வந்து 1 வாட்டி 4 போகும். இப்போ மொத்தத்தில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண பிறகு எனக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா 1 × 3, அப்புறம் இந்த இடத்துல 1 × 4, ஏன்னா இது 1 இருக்குது, சரிங்களா? அப்போது எனக்கு டோட்டலாக எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, கீழே அதாவது மேலே நியூமரேட்டரில் வந்து 3 கிடைக்குது, டினாமினேட்டரில் வந்து எனக்கு 4 கிடைக்குது, அவ்வளோதான். இது என்னென்னா ஏவும் சியும் பேலன்ஸ் இருக்குது, a/b × b/c பி கேன்சல் ஆகிட்டு a/c பேலன்ஸ் இருக்குது. அப்போது ஏ தான் 3, சி தான் 4, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஏவோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஏ வேல்யூ 3, எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கே 3, அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா சி ஸ்கொயர்னா சி எங்கெல்லாம் வருதோ அங்கே 4. அப்போ என்ன அர்த்தம், நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு சி ஸ்கொயர்னா எனக்கு 4 ஸ்கொயர்னா என்ன வரும், 16. அப்புறம் மைனஸ் சிம்பிள், ஏ ஸ்கொயர்னா எனக்கு என்ன வரும், 3 ஸ்கொயர்னா என்ன வரும், 9. அடுத்தது டினாமினேட்டரில் சி ஸ்கொயர் என்ன வரும், 4 ஸ்கொயர் என்ன வரும், 16. அப்புறம் ப்ளஸ் சிம்பிள், ஸோ இங்கே ப்ளஸ் எழுதிக்கிறேன், ஏ ஸ்கொயர் என்ன, 3 ஸ்கொயர் என்ன, 9. அப்போ மொத்தத்தில் இதுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 16 - 9 என்ன வரும், 7 வரும், டிவைட் பை 16 + 9, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 25 வரும். அப்போ ஆன்சர் என்ன, 7/25 தான் ஆன்சர் இருக்குது. பாருங்கள், ஆன்சர் என்ன, 7/25, அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஈஸியாகவே கொடுக்க முடியாது, அதாவது இதுக்கு மேலே ஈஸியாக கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கேள்வி இருக்குது. ஃபைண்ட் அவுட் தி ஆட் நம்பர் இந்த சீரீஸ் கிவன், 25, 36, 49, 81, 121, 169 and 225. இதில் எது ஆட் சீரீஸ்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 25, 49, 181, 121, 165, 225 இது எல்லாமே வந்து ஸ்கொயர்ஸ், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், ஆனால் ஆட் ஸ்கொயர்ஸ், ஆனால் இந்த 36 மட்டும் ஈவன் ஸ்கொயர், அதனால் அதுதான் ஆன்சர், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே ஒரு க்வெஸ்சன் ஈஸியாக கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், சரிங்களா? ஸோ 25 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், அப்புறம் 9 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், அப்புறம் 15 ஸ்கொயர், இது மட்டும் 6 ஸ்கொயர், அதனால் ஆன்சர் வந்து 6 ஸ்கொயர், அதாவது ஈவன் ஸ்கொயர், சரிங்களா? ரைட், அடுத்தது பாருங்க, ஏ கேன் டூ அ சர்டன் ஜாப் இன் 12 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பான்னு கொடுத்துருக்காங்க. பி 60% மோர் எஃபிஷியன்ட் தன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி டேஸ் டஸ் பி அலோன் டேக் டு டூ த சேம் ஜாப்? ஏ ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பான், பி வந்து ஏவை விட 60% அதிக எஃபிஷியன்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான், அதான் கொடுத்துருங்க. ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார், பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர் எனில் B
பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார், இதுதான் கேள்வி. இப்போ என்னன்னா வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க, சரிங்களா. நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வேலையை செய்யறதுக்கான எஃபிஷியன்சி 60% நீங்கள் கொடுத்துருக்காங்க, 60% அதிகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட மீனிங் என்னென்னா, இதோட மீனிங் இது தான், பி இருக்கா ஏ இருக்கா, ஏவை விட பி 60% அதிகம். அப்போது ஏ வந்து உதாரணத்துக்கு 100 வச்சுப்போம், அப்போ பி 60% அதிகம்னா அப்போ பி வந்து 60% அதிகம்னா 160. இதை நான் ஸ்மாலஸ்ட் ரேஷியோவில் சொல்கிறதா இருந்தால் இது ரெண்டுமே 20 கேன்சல் ஆகும், ரேஷியோவில் ஸ்மாலஸ்ட் ரேஷியோவில் சொல்கிறதா இருந்தால் ரெண்டுமே 20 கேன்சல் ஆகும். அப்படி பண்ணால் இது 100 வந்து 20 5 வாட்டியும், இந்த இடத்துல 100 இடத்துல இந்த 160 20 வந்து 8 வாட்டியும் போகும். அதாவது என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக, பி ஏவை விட 60% எக்ஸ்ட்ரா வேலை செய்யக்கூடியவன் அதே கிவன் டைமில். அப்போ ஏ 100 வேலையை செஞ்சால் பிஆரில் 160 வேலையை செய்ய முடியும். அப்போ மினிமமாக சொல்கிறதா இருந்தால் ஏ 5 வேலையை செய்யும்போது அதே நேரத்தில் பிஆரில் 8 வேலையை செய்ய முடியும், இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ, சரிங்களா. இது என்ன ரேஷியோன்னு கேட்டால் எஃபிஷியன்சி ரேஷியோ, எஃபிஷியன்சினா அவங்க செய்யக்கூடிய வேலையோட அளவு ரேஷியோ. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியும் டேஸும் வந்து ஒன்னோட ஒன்று ரிவர்ஸில் இருக்கும், இன்வர்ஸாக இருக்கும். அதாவது எஃபிஷியன்சி அப்படின்றதும் எஃபிஷியன்சியும் அவங்க வேலை செய்யக்கூடிய டேஸும் எப்போவுமே இன்வர்ஸாக இருக்கும். இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போது ஏ 5 சேர் செய்கிறான், சரியா 12 நாளில். அப்போது பி 1 நாளைக்கு 8 சேர் செய்கிறான், எத்தனை நாளில், இதுதான் கேள்வி, வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்க இங்கே ரேஷியோ என்னன்னா எஃபிஷியன்சி ரேஷியோ 8 and 5 கொடுத்துட்டாங்க. இப்போ ஏவால் 1 நாளைக்கு 5 சேர் செய்ய முடியுது, எத்தனை நாளில், 12 நாளில். அப்போ 1 நாளைக்கு 5 சேர்னா ஏவால் 12 நாளில் பார்த்தீங்கன்னா 12 × 5 நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 60 வரும். அப்போ 60 சேரை செய்யறதுக்கு 60 சேர் தான் வேலையோட அளவு, இந்த 60 சேர் செய்ய ஏக்கு 12 நாள் ஆகுது, 1 நாளைக்கு 5 சேர் செய்கிறோம். இப்போது இதே 60 சேரை பி செய்கிறதா இருந்தால் எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, 60 சேர் நீங்கள் டிவைட் பை 1 நாளைக்கு பியால் 8 சேர் செய்ய முடியும். அப்போ டிவைட் பை 8 போட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் பார்த்தீங்கன்னா 60 × 8 எத்தனை வாட்டி போகும்னு பார்த்தா கண்டிப்பாக 56 × 7 வாட்டி, பேலன்ஸ் 4 இருக்கும். அந்த 4 × 7 = 8 பார்த்தா பாதி வாட்டி, அதாவது ஹாஃப் டைம்ஸ், அப்போ 7.5 days அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியும் டேஸும் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்கும், நம்பர் ஆஃப் டேஸும் எஃபிஷியன்சியும் ஆல்வேஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு இது தெரியலனாலும் பரவாயில்ல, கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் இந்த சம்முக்கு இப்போ நான் கொடுத்துருக்க இந்த மெத்தட் பிரகாரம் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏ பி ஏவை விட அதிக வேலை செய்யக்கூடிய திறமை படைத்தவன், ஏ 100 வேலை செஞ்சால் பியால் 160 செய்ய முடியும். அப்போது இதை ரேஷியோவில் சின்ன ரேஷியோவாக சொல்லும்போது ஏவால் 1 நாளைக்கு 5 சேர் செய்யும்போது பியால் 1 நாளைக்கு 8 சேர் செய்ய முடியும். ஏ 12 நாளில் மொத்த வேலையை முடிச்சிருக்கான், அப்போ 1 நாளைக்கு 5 சேர்னா 12 நாளைக்கு 60 சேர் செய்கிறான், அப்போ அதுதான் மொத்த வேலை. அப்போ அதே 60 சேரை பி செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்கும்போது பியால் 1 நாளைக்கு 8 சேர் செய்ய முடியும். அப்போ 60 × 8 போட்டால் 7.5, அவ்வளோதான், தட்ஸ் ஆல், 7.5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 7.5 days நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இதுதான் லாஜிக்கு. இங்கே பாருங்கள் இந்த சம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பயந்துருவாங்க, பட் இதான் லாஜிக்கு. எப்பவுமே இந்த ஏபி ஏபிசி ஃபார்மெட்டு, அதே மாதிரி இங்கே 5, 6, 7 ஃபார்மெட்டு, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5a = 6, அதாவது 5 power a = 6, பார்த்தீங்கன்னா 5 power a = 6, அப்புறம் 6 power b = 7, இந்த இடத்துல 6 power b = 7, அதே மாதிரி இந்த இடத்துல 7 power c = 5, அப்போ 7 power c = 5. அதாவது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற இந்த மாதிரி வேல்யூஸை வந்து கொடுத்துருக்காங்க, மாறி மாறி, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் அதுக்கு 1 சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா இது ஏபிசியோட மல்டிப்ளிகேஷன் என்ன வரும், அதாவது பாருங்கள் 5 power a = 6 சொல்கிறாங்க, அதே மாதிரி 6 power b = 7 சொல்கிறாங்க, 7 power c = 5 சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் மெத்தடில் வந்து வேல்யூஸ் வந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து இந்த பவரில் வரக்கூடியதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆன்சர் வந்து 1 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வந்து இங்கே என்ன, அதாவது வேல்யூ ஆஃப் xyz √a என்ன வரும்னு கேள்வி கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ரூட்டு அகெயின் ரூட்டு அகெயின் ரூட்டு
அப்படி கொடுத்துருந்தாலுமே இங்கே ரூட்டில் வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எக்ஸ், இங்கே ஒய், அப்புறம் இங்கே ஜெட் இருக்குங்களா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் உள்ளே இருக்கிறதோட எழுதிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரே வாட்டி ரூட்டை போட்டுட்டு எல்லாத்தையும் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே உள்ள ரூட் ஏன்னு எழுதுனா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் ஆன்சர், இதோ இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ரூட்டாக மாற்றிருந்தால் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வேல்யூ அப்படியே எழுதுங்க. அப்போது ரூட்டுக்குள்ளே ஏ இருக்குது, ரூட்டுக்கு வெளியில் இருக்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஒய் செட்னு வந்துடுது. அடுத்த சம் எடுத்துக்கலாம். அதாவது நம்மளோட பேசிக்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸாமில் நம்மளோட பேசிக்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் அடுத்த கேள்வி, ஹவு மச் டைம் வில் இட் டேக் ஃபார் அன் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 2000 டு டபுள் அட் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8% சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் நாம் ஒரு சின்ன லாஜிக் ஒன்று புரிஞ்சுக்கணும். எனக்கு 100 ரூபான்றது, சரிங்களா, 100 ரூபா என் கையில் இருக்குது, அது வந்து டபுள் ஆகணும்னா அது 200 ரூபாவாக மாறணும். அப்போது எனக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதான் லாஜிக். இதே லாஜிக் தான் அங்கே என்ன சொல்கிறாங்க, 2000 ரூபா இருக்குது, அது டபுள் ஆகணும். அப்போ டபுள் ஆகணும்னா 4000 ரூபா ஆகணும். ஸோ இந்த 4000 ரூபானா எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிடைக்குது, 2000 ரூபா கிடைக்குது. அப்போ இந்த 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த மாதிரி கேள்விகள் எது கேட்டாலும் சரி, அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 2000 அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி 100, 200 வச்சு போட்டாலுமே ஈஸியாக வந்துடும். இந்த வேல்யூ இங்கே கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஹவு மச் டைம் வில் இட் டேக் ஃபார் அன் அமௌண்ட் ருபீஸ் 2000 டு டபுள் அட் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8% கொடுத்துருக்காங்களே, இந்த 2000 கொடுக்காமையே கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். எவ்வளோ வருஷத்தில் போடக்கூடிய ஒரு பணமானது 8% வட்டியில் டபுள் மடங்கு ஆகும்னு கேள்வி கேட்கும்போது 2000ன்றது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்காமையே கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சொல்ல முடியும். இங்கே கேள்வி என்னென்னா, ஆரம்பத்தில் இருக்க மூலதனமானது எத்தனை வருஷத்தில் 8% வட்டியில் வந்து எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் போட்டுட்டு இருக்க வேணாம், ஆரம்ப வேல்யூ 100 வச்சுக்கிறேன், அது டபுள் ஆச்சுன்னா 200 மாறும். அப்போது எக்ஸ்ட்ராவாக வட்டி கிடைக்கிறது 100 ரூபா. இந்த 100 ரூபா வட்டி வந்து ஒரு வருஷமும் எனக்கு 8 ரூபாவாக ஆட் ஆகிட்டு வருது. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 8 ரூபா வட்டி, 2வது வருஷம் 8 ரூபா வட்டி. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நாம் வட்டி வந்து அதிகமாக போகிறதுல அதே வட்டி தான் எல்லா வருஷமும் இருக்க போகுது. இப்போ மொதல் வருஷம் 8, 2வது வருஷம் 8, 3வது வருஷம் 8, 4வது வருஷம் 8, 5வது வருஷம் 8, இந்த மாதிரி 8-8 எழுதிட்டே போகும்போது நம்ம 12.5 வாட்டி எழுதும்போது எனக்கு 100ன்ற மதிப்பு கிடைக்கும். அல்லது இப்படி எழுதி பாருங்கள், இந்த 100ன்ற வேல்யூவை நீங்கள் டிவைட் பை 8 போட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து 12.5. அப்போ 12.5 வருஷத்தில் எனக்கு டபுள் ஆகும் பணம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சம் வந்து இந்த 2000 வச்சு நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை, அது தேவையில்லாமல் உங்களை குழப்பறதுக்காக, திசை திருப்பத்துக்காக கொடுக்குற ஒரு விஷயம். இது கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, இது இல்லாமே கூட உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். மொத்தத்தில் நம்மக்கிட்ட இருக்க முதலீடானது எத்தனை வருஷத்தில் 2 மடங்கு ஆகும்னு பார்த்தா, நான் 100 ரூபான்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து 200 ரூபா மாறுது. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டியானது 100 ரூபா. இந்த 100 ரூபா கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு பார்த்தா, 8 ரூபாய் 8 ரூபாய் 8 ரூபாய் 8 ரூபான்னு பார்த்தீங்கன்னா எழுதினே போனீங்கன்னு வச்சுக்கலேன், 12.5 வாட்டி எழுதும்போது எனக்கு 100 ரூபா கிடைக்கும். அப்போது 100 ரூபா வட்டியாக கிடைக்கும். அப்போ என்னென்னா 12.5 வருஷம் அப்போ வெயிட் பண்ணணும், 12.5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும், பணம் வந்து போட்ட பணம் டபுள் ஆகும், அதான் அதோட மீனிங். இதை சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த 100 எடுத்துக்கங்க, டிவைட் பை 8 போட்டால் 12.5 வரும், அதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் இதுதான் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த சம் பாருங்கள், த லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ் பை 60%, பை வாட் பர்சன்ட் உட் த வித் ஹாவ் டு டிகிரி ஸோ ஹேஸ் டு மெயின்டைன் த சேம் ஏரியா. ஒரு செவ்வகத்தின் நீளமானது 60% அதிகரிக்கப்படுகிறது, அதன் அகலமானது எத்தனை சதவீதம் குறைத்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவு போலவே இருக்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்கிறேன் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிங்க. எப்போவுமே நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்தாங்கன்னா, சரிங்களா, அதை டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் போட்டால் அதுதான் டிகிரிஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல என்ன சார் நியூமரேட்டர் சொல்கிறீங்க, டினாமினேட்டர் சொல்கிறீங்க, என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிள், இந்த 60%ஐ ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 60%னா என்ன அர்த்தம்னா 60/100 அர்த்தம். நான் தான் முதலே சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ்னு வந்ததுனாலுமே சிம்பிள் வந்தால் பை 100 அர்த்தம். இப்போ இதை 60/100 நான் ஃப்ராக்ஷனாக மாற்றினேன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, 60/100 நான் ஃப்ராக்ஷனாக மாற்றினா எனக்கு கிடைக்கக்கூடிய பதிலானது 20ல் 2 போகும். அப்போ இது மேலே 3 வாட்டி வரும், கீழே 5 வாட்டி வரும். இங்கே கேள்வியில் வந்து எனக்கு இன்க்ரீஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க.
அப்போ எப்பவுமே எனக்கு இன்க்ரீஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டா டிகிரீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும்ன்றது ரூல். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/5 இருக்கு. 3/5 எவ்வளவா இருக்கு? 5 இருக்கு. நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், இந்த இடத்துல நியூமரேட்டர்ன்றது 3, டினாமினேட்டர்ன்றது 5, அவ்வளோதான். அப்போ இதுதான் எனக்கு இன்க்ரீஸாக இருக்குதுன்னா டெஃபினட்டா எனக்கு டிகிரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரீஸ் அப்படின்னு வரும்போது நியூமரேட்டர் என்ன அதை அப்படியே எழுதணும். அதான் நியூமரேட்டர் தான் n, இல்லை இந்த இடத்துல இதை நாம என்னன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நாம் இந்த வேல்யூ 5 வந்து நாம் டின்னு சொல்கிறோம், டினாமினேட்டர்னு சொல்கிறோம். அப்போது இதுதான் எனக்கு இன்க்ரீஸ் பர்சன்டேஜ்னா 60% நான் என்னென்னு மாத்திர ஃப்ராக்ஷனாக மாற்றா 3/5 எழுதுகிறேன். இதுதான் எனக்கு இன்க்ரீஸ்னா. அப்போ டிகிரீஸ் எப்பவுமே எப்படி தான் இருக்குன்னா n/d+n தான் இருக்க முடியும். அப்போனா என்ன்ற இடத்துல என்ன வரப்போகுது? 3 வரப்போகுது. அதே மாதிரி d+n 3+5, சரி 3+5 என்ன வரும்? 8 வரப்போகுது. இதுதான் டிகிரீஸ் பர்சன்டேஜாக டெஃபினட்டாக இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ 3/8 வருது. இந்த 3/8 நான் என்ன பண்ணுறது? ஃப்ராக்ஷன், அதை பர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன பண்ணோம்? 3/8 நம்பரை நான் வந்து பர்சன்டேஜாக மாற்றணும்னா, இது ஒரு ஃப்ராக்ஷன், இதை பர்சன்டேஜாக மாற்றணும்னா சிம்பிளாக இன்ட்டு 100 போட்டால் வந்துட போகுது. அப்போ இன்ட்டு 100, இப்போ இன்ட்டு 100 போகும்போது இந்த 100 8 வந்து எத்தனை வாட்டி போகும்னா 12.5 போகும். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 12.5 போகும். இப்போ 12.5 இன்ட்டு 3 37.5, 37.5 3 × 12 பார்த்தீங்கன்னா 37.5, 37.5 இங்கே ஆன்சராக இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டிகிரீஸ் இப்படி தான் எப்போவுமே இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியணும், சரியா? இப்போ நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது, அதை திருப்பி பழைய இதுக்கு கொண்டு வரதுக்கு என்ன எவ்வளோ அளவு டிகிரீஸ் பண்ணணும்னு கேள்வி கேட்டால் இதுதான் மெத்தடு, சரிங்களா? ரைட். இதே நான் வந்து நான் ப்ராக்டிக்கலாக இன்னொரு மெத்தட்லேயும் சொல்லலாம், இப்போதைக்கு இது உங்களுக்கு போதும், சரிங்களா? இதை வச்சே நீங்கள் இந்த மாடலில் கொடுக்குற இன்க்ரீஸை கொடுத்துட்டு டிகிரீஸ்ன்னு கேட்கக்கூடிய எந்த சம்மாக இருந்தாலும் டெஃபினட்டாக உங்களால் சம்மை சால்வ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது அடுத்த சம் எடுத்துக்கலாம். பாருங்க, the sum of rupees 53 is divided among ABC in such a way that A gets rupees 7 more than what B gets and B gets rupees 8 more than what C gets, the ratio of their share. ரூபாய் 53 ஏபிசி என்ற மூவருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஏ என்பவர் பி பெறுவதை காட்டிலும் ரூபாய் 7 அதிகம் பெறுகிறார், பி என்பவர் சியை காட்டிலும் ரூபாய் 8 அதிகம் பெறுகிறார் எனில் அவர்கள் பெற்ற தொகைகளின் விகிதங்கள் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. சி, முதல் விஷயம் என்னென்னா, இந்த சம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க வேல்யூ ரூபாய் 53ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், சரிங்களா? அப்போனா இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாத்தோட ரேஷியோவும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் தான் வர மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது அதே மாதிரி எனக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஏ கெட் 7 மோர் தென் வாட் பி கெட்ஸ். அப்போனா ஏ கெட் 7 மோர் தென் பினா ஏவோட வேல்யூ பியை விட அதிகமாக இருக்கும், அதான அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் வாய், இது வாய் திறந்துருக்குது பெருசுன்னு அர்த்தம், இது வாய் மூடி இருக்குது சின்னதுன்னு அர்த்தம். அதாவது ரைட் சைடு வாய் மூடி இருக்கு, அப்போ சின்னது, ரைட் சைடில் இருக்குது சின்னது, லெஃப்ட் சைடு வாய் திறந்துருக்கு, அப்போ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குது பெருசு. எப்பயுமே வாய் திறந்திருக்க சைடு பெருசு, வாய் மூடி இருக்க சைடு சின்னது. அப்போ ஏ பாருங்கள், ஏ கெட்ஸ் ருபீஸ் 7 மோர் தென் வாட் பி கெட்ஸ்னா ஏ வந்து அதிகமாக கிடைக்குது ஏக்கு பியை விட. அப்புறம் அடுத்து பாருங்கள், பி கெட்ஸ் ருபீஸ் 8 மோர் தென் வாட் சி கெட்ஸ், அப்போ பிக்கு வந்து சியை விட அதிகமாக கிடைக்குது, பிக்கு வந்து சியை விட அதிகமாக கிடைக்குது. இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒன்றுனா இந்த கேள்வி கூட படித்து பார்த்துங்க. ஏ என்பவர் பி பெறுவதை காட்டிலும் ரூபாய் 7 அதிகம் பெறுகிறார், அப்போ ஏக்கு அதிகமாக கிடைக்குது பியை விட. பி என்பவர் சியை காட்டிலும் 8 அதிகம் பெறுகிறார், அப்போ பார்த்தீங்கன்னா பி வந்து சியை விட அதிகம். அப்போ இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு எந்த ரேஷியோவில் சாட்டிஸ்ஃபை ஆகுது மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏ வந்து பெருசாக இருக்கணும், பி சின்னதாக இருக்கும். இங்கே ஏ பெருசு, பி சின்னது, கரெக்டு. ஆனால் அடுத்ததில் கண்டிஷன் பி பெருசாக இருக்கணும், சி சின்னதாக இருக்கும். ஆனால் பி சின்னதாக இருக்குது, சி பெருசாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால் இந்த ரேஷியோவே வராது, சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், ஏ பெருசாக இருக்கணும், பி சின்னதாக இருக்கணும், கண்டிப்பாக ஏ பெருசாக இருக்குது, பி சின்னதாக இருக்குது. அதே மாதிரி பி பெருசாக இருக்கணும், சி சின்னதாக இருக்கணும், பி பெருசாக இருக்கணும், சி சின்னதாக, பி இங்கே பெருசாக இருக்குது, சி சின்னதாக இருக்குது. அப்போ இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரேஷியோ பாருங்கள், ஏ சின்னதாக இருக்குது, பி பெருசாக இருக்குது. ஆனால் எனக்கு எப்படி இருக்கணும்? ஏ தான் பெருசாக இருக்கணும், பி தான் சின்னதாக இருக்கணும். அப்போ இது வராது, அப்போ இது வராது. ஏ தான் பெருசாக இருக்கணும், பி தான் சின்னதாக இருக்கணும் வேல்யூவில், ரேஷியோ அப்போ அதுக்கு அதை மாதிரி தானே இருக்கணும், அப்போ இது வராது. இந்த இடத்துல பாருங்கள், ஏ வந்து 15 இருக்குல்ல, ஏ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும், பி சின்னதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே, பட் செகண்ட் கண்டிஷன் பி வந்து எனக்கு பெருசாக இருக்கணும், சி சின்னதாக இருக்கணும். பி ஆக்சுவலாக இங்கே 8, சி 30, பி சின்னதாக இருக்குது, சி பெருசாக இருக்குது. அப்போ இதுவும் வராது. பாருங்கள், எதுவுமே சம் போடலை நான்,
ஜஸ்ட் இந்த கண்டிஷனை மட்டும் வச்சே இதுதான் ஆன்சர்னு சொல்ல முடியுது என்னால. ஸோ இவ்வளோ ஈஸியாக எக்ஸாமில் நமக்கு கேள்வி கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்ன, நான் எதுவுமே வேறு எதுவுமே செக் பண்ண வேணாம், ஜஸ்ட் எது பெருசு எது சின்னதுன்னு மட்டும் வச்சு, ஏ பெருசாக இருக்குது பியை விடன்னு மட்டும் வச்சு பார்க்குறேன், பி பெருசாக இருக்குது சியை விட மட்டும் ரேஷியோலன்னு பார்க்குறேன். அப்போது மொதல் வேல்யூ பெருசாக இருக்குது ரெண்டாவது வேல்யூ விட, அதாவது ஏ பெருசாக இருக்குது பியை விட, அதே மாதிரி ரெண்டாவது வேல்யூவான பி வந்து சியை விட பெருசாக இருக்குது அது கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ 18 பெருசாக இருக்குது 10 விட, அப்போ இந்த கண்டிஷன் தான் ஏவை விட, அதாவது இந்த வேல்யூ இந்த 25 வந்து 18 விட பெருசு, அதே மாதிரி இந்த 18 வந்து 10 விட பெருசு. அப்போ இதான் ஆன்சர், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு வேலை. இந்த இடத்துல வேற எந்த கால்குலேஷன்ஸுமே தேவையில்லை. அடுத்ததா பாருங்க, எனக்கு இங்க எ கோன், எ ஹெமிஸ்பியர், எ சிலிண்டர் ஸ்டாண்ட் ஆன் ஈக்குவல் பேசிஸ் அண்ட் ஹாவ் த சேம் ஹைட், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ். இங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரே ஹைட் இருக்கு ஒரே பேஸ் இருக்கு, ஈக்குவல் பேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் ஹைட்னு கொடுத்துட்டாங்க, சேம் ஹைட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், இங்கே பாருங்க, கோன் ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்ததாக வந்து ஹெமிஸ்பியர் வருது, அடுத்ததாக வந்து சிலிண்டர் வருது. பாருங்க தமிழில், ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை மூன்றும் ஒரே அளவை கொண்ட அடிப்பகுதியையும் சமமான உயரத்தையும் உடையவனாய் உள்ளன, இதன் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்குங்க. கோனோட பேசிக்லி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வால்யூம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா, வால்யூம். அப்போது கோனோட வால்யூம், சிலிண்டரோட வால்யூம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இது எல்லாத்தையுமேலாம் போட்டுட்ருக்காதீங்க. ஏதாவது இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும், கோனு சிலிண்டரும் எல்லாருக்கும் தெரியும், ஹெமிஸ்பியர் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது. நான் தெரியவே வேணான்றேன், தெரியலனாலும் சம் போட முடியும், அதனால் ஏன் ஒரி பண்ணுறீங்க. இப்போது சிலிண்டரோட வால்யூம் என்னென்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச், பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இது சிலிண்டரோட வால்யூம். கோனோட வால்யூம் என்னன்னு பார்த்தா 1/3 பையா ஸ்கொயர் ஹெச், இதுதான் கோனோட வால்யூம். எனக்கு இந்த ஹெமிஸ்பியர் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, போடவே வேணான்றேன், விட்டுருங்க. இப்போ கோன் இருக்கு முதல் இடத்துல, சிலிண்டர் கடைசி இடத்துல இருக்கு, நல்லா பாருங்க. நம்ம ரேஷியோ தான் கால்குலேட் பண்றோம், நம்ம எடுக்கிறது ரேஷியோ. இப்போ ரேஷியோன்னு வரும்போது எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் ஆகும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரேடியஸ் அதாவது ஹைட்டு பேஸு எல்லாம் சேம்ன்றதுனால எனக்கு இந்த ரேடியஸு ஹைட்டு இதெல்லாமே ஒரே மாதிரி தான் வந்துடுது, சரிங்களா. அதனால எல்லாமே சேம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/3 மட்டும் மிஞ்சும், இதை அப்படியே நான் அடிச்சிருவேன், இதை அப்படியே அடிச்சிருவேன், பையார் ஸ்கொயர் வச்சோம் இந்த பையார் ஸ்கொயர் வச்சோம் அப்படியே அடிச்சிருவேன். அப்போ இங்கே வந்து எனக்கு முதல்ல இருக்கிற இடத்துல வந்து வெறும் 1/3 பேலன்ஸ் இருக்கும், இந்த கடைசியில் வந்து வெறும் 1 மட்டும் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ரேஷியோ எடுத்துகிட்ருக்கோம், சரிங்களா, ரேஷியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஹெமிஸ்பியர் தெரியணும்னு அவசியமே இல்லை. இப்போது நான் என்ன பண்ணணும்னா, இந்த 1/3 ஒன்னையும் கரெக்டாக ரேஷியோ எடுத்தால் என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தா, பாருங்கள் இந்த 1/3 ஹெமிஸ்பியர் நான் கால்குலேட்டே பண்ணல, விட்டுறேன். அப்புறம் இந்த 1 மட்டும் எடுத்துக்கிறேன், கடைசியாக இருக்க சிலிண்டரு என்ன பண்ணுறோம், இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் நான் ரிமூவ் பண்ணணும், அதனால் எல்லாத்தையும் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். எல்லாத்தையும் 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுனா, இந்த இடத்துல வேல்யூ வந்து எல்லாத்தையும் நான் 3 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 3 வந்ததுனா இந்த 3-ம் 3-ம் கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆகும்போது எனக்கு இங்கே 1 கிடைக்கும். அதே மாதிரி இந்த இங்கேயும் 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ என்ன வரும்னா எனக்கு வெறும் 3 கிடைக்கும். அப்போது எனக்கு ஆரம்பத்துலேயும் கடைசியில் இருக்க வேல்யூ வந்து ஹெமிஸ்பியர் பற்றி நான் கால்குலேட்டே பண்ணனாலும் ஆரம்பத்தில் இருக்கிறது 1 இருந்தனா கடைசியில் இருக்கிறது 3 தான் இருந்தாகணும். பாருங்கள், 1 கடைசி ஆரம்பத்தில் இருக்கணும், 3 கடைசியில் இருக்கணும், இங்கே இல்லை, அதே மாதிரி இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ ஆன்சர் எது, 1:2:3 தான் ஆன்சர். நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், தெரியல அப்படின்னா கூட அப்போ கூட சம்ம போட முடியுன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இங்கே என்னென்னா, கோனோட வால்யூமோ சிலிண்டரோட வால்யூம் மட்டும் தெரிஞ்சால் 1/3:1 வருது. இந்த 1/3 அப்படின்ற இந்த வேல்யூவும் 1 நாம் ரேஷியோ எடுத்தால் 1 நம்ம எப்படி மாற்றோன்னா, இந்த இடத்துலையும் 1 இருக்கிறதா அர்த்தம், இப்படி கூட நீங்கள் போடலாம், 1 இருக்குன்னு அர்த்தம். 1/3 இது வெறும் 1 1/1 சொல்லலாம், இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆகும், அப்படி பண்ணால் 1:1:1 மாறும், இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆகும், அப்படி பண்ணால் 3:1:3 மாறும். அப்போது எனக்கு ஆன்சர் வந்து 1:3 வருது. அப்போது இது சிலிண்டர், இது வந்து கோனுது, இது வந்து சிலிண்டருது. அப்போ 1:3, கோன் வந்து 1, சிலிண்டர் வந்து 3, அப்புறம் நடுவில் வந்து ஹெமிஸ்பியர் என்ன வேல்யூ 1 இருக்கணும் அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு மொதல் வேல்யூ 1 இருக்கணும், கடைசி வேல்யூ 3 இருக்கணும், அது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, மற்ற ஆப்ஷனில் இல்லை. அப்போ எனக்கு ஹெமிஸ்பியரை பற்றி தெரியலனாலும் என்னால் சம் போட முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, எந்த சம் எக்ஸாமில் கொடுத்தாலும் சரி, அதுவும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொடுக்குறாங்க, அதில் சந்தேகமே கிடையாது, சரிங்களா. மீண்டும் உங்களை குரூப் 2A
எக்ஸாமுக்கு தேவைப்படுற ஆப்டிடியூட் வீடியோவோட அடுத்த ஃப்ரைடே வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரைடே அடுத்த ஃப்ரைடே வந்து குரூப் 2A ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர் ஆப்டிடியூட் சம்மந்தமான க்வெஸ்சன் எடுத்து இதே மாதிரி எப்படி இப்போ சால்வ் பண்ணணும் இதே மாதிரி சால்வ் பண்ணுவேன். ஸோ அடுத்த ஃப்ரைடே இதே மாதிரி ஒரு வீடியோவை நான் வெளியிடுவேன், பாருங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். அதே சமயம் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போடுறக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மெயிலுக்கு வரும். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களோட குரூப் 2A ப்ரிப்பரேஷனுக்கு எங்களோட வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.